வெல்கம் டு ஃபிலிம் பாக்ஸ் இன்னைக்கு நாம ஹாலிவுட்டில் இருக்கிற அஞ்சு சீரியல்கீதர் படத்தை பற்றி தான் இந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம் இந்த படத்துடைய லிங்க்காக தான் வேணுன்றவங்க கீழே எங்கள் இன்ஸ்டாகிராம் ஐடியை கொடுத்துருக்கோம் அதில் எங்களுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு லிங்க் அனுப்புகிறோம் வீடியோ இதை போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானு கிளிக் பண்ண மறந்துடாதீங்க நம்பர் ஃபைவ் தி கலெக்டர் ரெண்டாயிரத்தி ஒம்பதில் வெளிவந்த இந்த படத்துடைய கதை என்னென்னா படத்துடைய ஹீரோ ஒரு பெரிய பங்களாத ஒரு வாரம் வேதை பார்த்துக்கிட்டு இருப்பான் அந்த வீட்டில் ஜனதொகை கொஞ்சம் அதிகம் ஒரு வார சம்பளத்தோடு அவன் ஒய்ஃப் போய் மீட் பண்ணுவான் ஆனால் அவன் ஒய்ஃப் ஒரு பெரிய அமௌண்ட்டாக கடனை வாங்கி வச்சுருப்பாங்க இந்த பணம் பத்தாதுன்னு சொல்ல கவலைப்படாதிரி நான் ஒரு பெரிய பிளான் போட்டு வச்சிருக்கேன்னு சொல்லி அவன் ஒரு வாரம் வேலை செஞ்ச வீட்டில் ஒரு விதை உயர்ந்த கல் ஒன்று இருக்குது அந்த கல் அடிக்கிறதுக்கு நான் பிளான் போட்டிருக்கேன் இன்னைக்கு நைட் வரைக்கும் எனக்கு டைம் கொடுன்னு சொல்லி அந்த வீட்டுக்கு திருட திருடாக புகுந்துருவார் ஆனால் சொந்த காசு சூனியம் வச்ச மாதிரி ஹீரோ உள்ளே புகுந்த அதே நேரத்தில் ஒரு சீரியல் கதை அந்த வீட்டுக்குதான் புகுந்துருவான் ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு சீரியல் கதை உள்ளே இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு உயிர் மட்டும் இருந்தால் போதோ ஒன்று ஹீரோ எஸ்கேப் ஆக என்னென்னமோ ட்ரை பண்ணுவார் ஆனால் அவர் உள்ள வந்த கதவு ஜன்னல் எல்லாமே அந்த சீரியலுக்கு பூட்டி வச்சுருவான் அங்கேருந்து ஹீரோ தப்பிச்சாரா இல்லையா தப்பிக்கிறதுக்கு என்ன கஷ்டப்பட்டாரு கஷ்டப்பட்டார் அந்த வீட்டில் இருந்தவங்களோட நிலைமை என்ன ஆச்சு இந்த படத்தோடைய மொத்த கதை படத்தோடைய முக்காவாசி கதை அந்த வீட்டுக்குதே போய்கிட்டிருக்கும் அதனால் இந்த படம் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதே மாதிரி ரத்தம் தெரிக்க தெரிக்க எடுத்திருப்பாங்க இந்த படத்தோட செகண்ட் பார்ட்டும் இருக்குது அதுவும் இதே மாதிரி செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நம்பர் ஃபோர் த மிட் நைட் மீட் ரெயின் ரெண்டாயிரத்தி எட்டு வெளிவந்த இது ஒரு பயங்கரமான ரத்தவாசம் பிடிச்ச ஒரு ஃபேண்டசி படம் படத்துடைய கதை என்னதுன்னா ஹீரோ ஒரு ஃபோட்டோகிராஃபர் ஒரு வித்தியாசமான ஃபோட்டோ எடுக்கணும்னு ஒரு பொண்ணை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போவார் கொஞ்ச நேரத்தில் அந்த பொண்ணை ஒரு ரெண்டு பேர் கொஞ்சம் தப்பாக நடந்துக்க பார்ப்பாங்க அப்போ நம்ம ஹீரோ உள்ள புகுந்து காப்பாற்றிடுவார் காப்பாற்றினதுக்கு நன்றி சொல்லி ஒரு கிஸ் கொடுத்துட்டு ஒரு ட்ரெயின் ஏறி அந்த பொண்ணு போயிடும் அந்த ட்ரெயினில் ஒரே ஒரு ஆளை தவிர வேறு யாருமே இருக்க மாட்டாங்க அந்த பொண்ணு ட்ரெயின் ஏறி போகிறத நம்ம ஹீரோவும் பார்ப்பாரு இது எல்லாமே கரெக்டாக நடுராத்திரி ரெண்டு மணிக்கு நடக்கும்

தான் பண்றாரு கொலை பண்ண உடம்ப என்ன பண்றாரு இதுக்கு வேற எதாவது காரணம் இருக்காங்கிறது தான் இந்த படத்தோடைய மொத்த கதையை முன்னாடியே சொன்ன மாதிரி இது ஒரு ரத்த வாசம் பிடிச்ச பயங்கர கொடூரமான படம் ஒரு அடி ஒரே ஒரு அடி டோட்டல் மண்டக் க்ளோஸ் நம்பர் த்ரீ ஜோடியாக்கு ரெண்டாயிரத்தி ஏழாவது விதி வந்த இது உலகத்தையே திரும்பி பார்க்க வச்ச ஒரு உண்மையான சீரியல் கிருதர் கதை இதில் ஆச்சரியம் என்னென்னா கடைசி வரைக்கும் அந்த சீரியல் கிதர் யாருன்னு யாருக்குமே தெரியாது இப்போ வரைக்கும் அதை அடிப்படையாக வச்சு எடுத்த இந்த படத்தோடைய கதை என்னதுன்னா தொடர்ச்சியாக கொலைகதை பண்ணுற ஒரு மர்ம நபர் இவரை பற்றி கான்ட்ரவர்சியாக எழுதுகிற ஒரு நியூஸ் கம்பெனி அங்கே வேலை செய்கிற நம்ம படத்தோடைய ஹீரோஸ் ஒரு கட்டத்தில் யார் அந்த கொலகாரன்னு தெரியாமல் பயப்படுற பொதுமக்கள் இவனை பற்றி ஒரு குழுவும் கிடைக்காத போது அந்த கிதரை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ற படத்தோடைய ஹீரோஸ் எல்லாருக்கும் சேர்ந்த மாதிரி அந்த கிதர் கிட்ட இருந்து ஒரு லெட்டர் ஒன்று வரும் எங்க வரும்னா நம்ம ஹீரோஸ் வேலை செய்யற அந்த நியூஸ் பேப்பர் கம்பெனிக்கே வரும் அந்த லெட்டர்ல தான் அந்த கிதி அவன் பேரை மென்ஷன் பண்ணி அனுப்பி ஜோடியாக் அப்படின்னு கடைசியில் அந்த கிதர் கிடைச்சானா இல்லையா இவன் கிடைக்கிறதுக்கு நம்ம படத்துடைய ஹீரோஸும் அங்கே ஒர்க் பண்ணுற போலீஸ் ஆஃபீஸர்ஸும் என்னென்னதான் கஷ்டப்பட்டாங்கங்கிறது தான் இந்த படத்துடைய மொத்த கதையே உண்மை சம்பவம்ன்றதுனால தான் இந்த படத்தோடைய இன்வெஸ்டிகேஷன் சீன்ஸ் எல்லாமே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அந்த கிதர் கையில் கிடச்சும் அவனை கோட்டை விட்டுருவாங்க அது எப்படி நடந்திருக்குங்கிறத படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நம்பர் டூ செவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் வெளிவந்த இந்த படத்தோடைய கதை என்னன்னா ஒரு ஃபேமஸான டிடெக்டிவ் அடுத்த ஏதுனால ரிட்டையர் ஆக போகிறவர் அப்போது அங்கே புதுசாக சேர்ற படத்துடைய ஹீரோ இவங்க ரெண்டு பேரும் அடுத்த ஏழு நாள் ஒன்றாவது வேலை செய்யுதான்னு பிளான் போடுறாங்க ஏன்னா அந்த பதைய டிடெக்டிவ் ரிட்டையர் ஆக போகிறதுனால அப்போது ஊருக்குதோ ஒரு சீரியல் கிதர் அந்த நாளில் ஒரு ஒரு நாளும் தொடர்ச்சியாக ஒரு கொலை பண்ணிக்கிட்டே இருப்பான் மொதல் அஞ்சு கொலை நடந்தோம் அந்த கிதர் யாருன்னு தெரியாமல் நம்ம டிடெக்டிவ்ஸ் ரொம்ப தவிச்சிக்கிட்டு இருப்பாங்க அப்போது அந்த கிதரே வா பண்டடா வந்து போலீஸ் ஸ்டேஷனை சரண்டர் ஆகி அந்த அஞ்சு கொதையை பண்ணது நான் தான் அடுத்த ரெண்டு கொதையும் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன்னு சொல்லி நம்ம டிடெக்டிவ்ஸை அந்த கொலை நடந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போவான் போகிறப்போ தான் எதுக்கு இத்தனை கொலை பண்ணான்னு ஒரு காரணம் சொல்லுவோம் பயங்கரமாக இருக்கும் அந்த கடைசி ரெண்டு கொதை எப்படி நடந்துச்சு இதுக்கப்புறமா என்ன ஆச்சுங்கிறது தான் இந்த படத்தோடைய மொத்த கதையை இந்த படத்தை இன்ஸ்பயர் பண்ணி தான் டேரக்டர் சங்கர் அன்னியன் படத்தையை எடுத்தார் அப்போ யோசிச்சு பாருங்கள் இந்த படம் எப்படி இருக்குன்னு நம்பர் ஒன் ஹஷ் ரெண்டாயிரத்தி பதினாறு விதி வந்த இந்த படம் கம்மியான பட்ஜெட்டில் பாக்ஸ் ஆஃபீஸில் மில்லியன் கணக்காக அழுதுன ஒரு படம் அப்படிப்பட்ட இந்த படத்துடைய கதை என்னதுன்னா படத்தோடைய ஹீரோயினுக்கு காதி கேட்காது ப்ளஸ் வாயும் பேச வராது அவங்க ஒரு புக் ரைட்டராக இருப்பாங்க புக் எழுதணுன்றதுனால நடமாட்டமே இல்லாத ஒரு காட்டுக்கு நடுவில் ஒரு வீட்டை கட்டிக்கிட்டு அங்கே தங்கி புக் எழுதிக்கிட்டு இருப்பாங்க அப்போது அங்கே வர்ற ஹீரோயினோட ஃப்ரெண்ட் கிட்டே கேஷுவலாக பேசிவிட்டு ரிட்டன் போயிடுவாங்க ஹீரோயினும் நம்ம வேலையை பார்க்க ஆரமிச்சிருவாங்க அப்போது போன அந்த பொண்ணு பின்னங்க அது புடனே ஏதோ அதறி அடிச்சுக்கிட்டு ஓடி வந்து ஹீரோயின் வீட்டு கதை டொம் டொமு டொம்மு டொம்முன்னு தட்டுவா ஆனால் படத்தோடைய ஹீரோயினுக்கு காது கேட்காதுன்றதுனால அவங்க கவனிக்காமவே விட்ருவாங்க இந்த கேப்பில் அந்த கில்லர் ஹீரோயினோட ஃப்ரெண்டையும் போட்டு தடிடுவான் அதுக்கப்புறமா ஹீரோயினை நோட் பண்ணுறான் அந்த கில்லர் ஹீரோயினுக்கு காதம் கேட்காது வாயும் பேச வராதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுப்பான் என்னன்னா ஹீரோயின் தங்கியிருக்கிற அந்த வீட்டை விட்டு வெளியே வந்தாங்கன்னா அவங்கள கொன்னுடுவேன்னு அந்த வீட்டு மெயின் டோர் க்ராஸை எழுதி வச்சு வெளியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பான் ஒரு கட்டத்தில் ஒரு கிதர்கிட்ட பீட்சாதை மாட்டின சீஸ் மாதிரி ஏடா கூடமாக மாட்டிக்கிட்டோன்னு புரிஞ்சுக்கிற ஹீரோயின் எப்படி தப்பிச்சாங்கங்கிறது தான் இந்த படத்தோடைய மொத்த கதையே இந்த படத்தோடைய ஸ்பெஷலே படத்தில் வெறும் அதே கேரக்டர்ஸ் மட்டும்தான் வரும் அதுவே முக்கியமான கேரக்டர்ஸ்னால் ஹீரோயினும் அந்த சீரியர் கிதரும் மட்டும்தான் இருக்கிற முக்கியமான கேரக்டர்ஸுக்கு காது கேட்காது வாயும் பேச இந்த படம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் வார்த்தைக்கு வந்துட்டோம் இந்த படத்துடைய வேணும்ன்றவங்க எங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதெல்லாம் நீங்கள் தூங்கும்போது கனவு சீரியலுக்கு இதை துறத்துறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகம் தேங்க்யூ